Hi guys, welcome to Vetri Tamil IPS Academy. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா அதாவது முக்கிய தினங்கள் அத நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். சோ தினத்துல இருந்து கண்டிப்பா ஒரு மார்க் கேட்றுவாங்க. சோ அது வந்து பாத்தீன்னா உங்களுக்கு மெயின்ஸ்லயே வந்து கேட்பாங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம்னா ஜனவரி அண்ட் பிப்ரவரி பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மார்ச் அண்ட் ஏப்ரல் தான் பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா? மார்ச் 3 உலக வன உயிரின தினம். மார்ச் 3 என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உலக வன உயிரின தினம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மார்ச் 4 என்ன நாள் அப்படினு சொன்னா தேசிய பாதுகாப்பு தினம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்ச் 4 என்ன அப்படினு சொன்னா தேசிய பாதுகாப்பு தினம். ஓகேவா? மார்ச் 7 அதாவது மார்ச் 7 என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலக நலவாழ்வு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மார்ச் 7 உலக நலவாழ்வு தினம். நெக்ஸ்ட் மார்ச் 8 என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்வதேச மகளிர் தினம். ஓகேவா? மார்ச் 8 தான் என்ன அப்படின்னு சொன்னா சர்வதேச மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் பிப்ரவரி 13 தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ஜனவரி 24 என்ன சொல்றாங்க பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். ஓகேவா? அதாவது உலக மகளிர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது பிப்ரவரி 13 தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் தினம் சொல்லுவாங்க. ஸோ மகளிர் தினம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் வருது பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ சர்வதேசம், அப்புறமேட்டுக்கு தேசிய அளவில், அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உலக குழந்தைகள் பாதுகாப்பு தினம் ஜனவரி 24 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். க்வெஸ்சன் நம்பர் மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம், அதாவது கன்சியூமர் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உலக நுகர்வோர் தினம் என்னைக்கு அப்படின்னு சொன்னால் மார்ச் 15. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நெக்ஸ்ட் அதே மார்ச் 15 வந்து பார்த்தீங்கன்னா உலக ஊனமுற்றோர் தினம் வந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம், அதாவது தேசிய தடுப்பூசி தினம், குழந்தைங்களுக்குலாம் போடுற தடுப்பூசி நோய் வராமல் இருக்கிறதுக்காக அது அந்த நாள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். நெக்ஸ்ட்டு மார்ச் 20 மார்ச் 20 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக சிட்டுக்குருவி தினம். மார்ச் 20 வந்து பார்த்தீங்கன்னா உலக சிட்டுக்குருவி தினம். நெக்ஸ்ட்டு சர்வதேச மகிழ்ச்சி தினமும் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் மார்ச் 20 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 21 பார்த்தீங்கன்னா காடுகள் தினம் சொல்லுவாங்க, அதாவது உலக வன நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதே 21 என்ன நாள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரவு பகலும் சம நேரம் கொண்ட தினம், அதாவது இரவு பகல் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். அது எந்த தினத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 21 தான் வருது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் தான். ஓகேவா? சம இரவு பகல் நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 20, 21, 22 இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சிட்டுக்குருவி, உலக சிட்டுக்குருவி தினம், அதாவது சிட்டுக்குருவி காட்டுக்கு பறந்து போய் தண்ணி குடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சிட்டுக்குருவி காட்டுக்கு பறந்து போய் தண்ணி, காட்டுக்கு தான் பறந்து போய் தண்ணி குடிக்கல, பறக்கும்போது ஃபாரஸ்ட் பகுதியில் தான் பறக்கும். ஸோ தண்ணி தாக்கிறதுனே தண்ணி குடிக்குது. ஸோ சிட்டுக்குருவி காட்டுக்கு பறந்து போய் தண்ணி குடிக்குது. ஓகேவா? க்வெஸ்சன் மார்ச் 23 உலக வானிலை தினம், உலக வானிலை தினம் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 24. ஓகேவா? நெக்ஸ்ட் மார்ச் 28 மார்ச் 28 எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேசிய கப்பல் தினம். மார்ச் 28 தேசிய கப்பல் தினம், கப்பல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடைய தேசிய தினம், அதாவது எண்ணிக்கை அனுசரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 28. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் மார்ச், நான் ஒன் மோர் டைம் சொல்கிறேன். இப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் மனசுக்குள்ளே. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? மார்ச் 3 உலக வன உயிரின தினம், மார்ச் 4 தேசிய பாதுகாப்பு தினம், மார்ச் 7 உலக நலவாழ்வு தினம், மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். ஓகே, மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உலக ஊனமுற்றோர் தினமும் வருது. நெக்ஸ்ட் மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம். தென் மார்ச் 20, 21, 22 சிட்டுக்குருவி தினம். 20, 21 வந்து இரவு பகல் சம இரவு பகல் நேரம் வந்து அன்னைக்கு தான். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா உலக வனநாள், அதாவது காடுகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். ஓகேவா? மார்ச் 23 உலக வானிலை தினம். மார்ச் 24 உலக காசுநோய் தினம். மார்ச் 24 என்ன அப்படின்னா உலக காசுநோய். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க. ஓகே, மார்ச் 28 தேசிய கப்பல் தினம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் காதில் கேட்டாவே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இப்போ மார்ச் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஏப்ரல், ஏப்ரல் 2 வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 18 என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. என்னைக்கு அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் 18. ஓகேவா? ஏப்ரல் 22 என்ன தினம் அப்படின்னு சொன்னால் பூமி தினம். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏப்ரல் 22 என்ன நாள் அப்படின்னு சொன்னால் பூமி தினம்.
ஏப்ரல் 23 என்ன நாள் அப்படினா உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏப்ரல் 23 உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை தினம் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஏப்ரல் 25 என்ன நாள் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கனா உலக மலேரியா தடுப்பு வாரம், அதாவது உலக மலேரியா தடுப்பு வாரம் என்னைக்கு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கனா ஏப்ரல் 25. ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கனா மார்ச் मंथ வந்து பாத்தீங்கனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்டுக்குருவி நாள் வந்திருக்கு, காடுகள் தினம் வந்திருக்கு, தண்ணீர் தினம் வந்திருக்கு, அதுக்கு அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கனா தேசிய தடுப்பூசி தினம் வந்திருக்கு, அண்ட் உலக அதாவது சர்வதேச மகளிர் தினமும் இதுலயே வந்திருக்கு. ஓகேவா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்ச் मंथ மட்டும் பாத்தீங்கனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் கண்டிப்பா பாத்துக்கணும், கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கணும். ஓகேவா? சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.